கடைசி படமாக இருக்காது, இது ஒரு கடைசி படமாக சொல்லியிருக்கல தலைவர், அதுக்கு வந்து தமிழில் எழுதணும். அவங்க பாண்டிச்சேரியில் இருந்ததுனால அவரால் தண்ணியில் எழுதணும்னு சொல்கிறாங்க போட்டுருக்கு. அதாவது இவங்க சொல்றதெல்லாம் எப்படி பாப்பேன், நம்பவே முடியல. என்ன தண்ணியில தான் எழுதிக்கணும். மாவட்டம் தமிழ் வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் வெற்றி கழக தலைவரும் தளபதிக்கும் வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பு பூஜை ஒன்று பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து பூமி பூஜை போட்டாங்க, அவருடைய படத்துக்கு பூஜை போட்டாங்க, இன்றைக்கி அவருக்காக பூஜை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு நண்பனாக நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு இன்டர்வியூவில், அதை நான் இப்போ சொல்கிறேன். தலைவர் சார் முன்னாடியே சொல்கிறேன், என்னென்னா ஒரு லாஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புசியண்ணன் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார், ஆஃபீஸ்க்கு ஒரு சொல்லி சொல்லியிருந்தார், போயிருந்தேன். அங்கே போன உடனே தான் ஒரு இன்பாதிரிச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் வந்துட்டு, தலைவரும் என்னுடைய நண்பருமான தளபதி அவர்கள் வந்து பாலாஜியை வந்து மாநாட்டுக்கு ஒர்க் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நேரில் போய் புசியண்ணன் சாரை பார்த்து அவர் விசேஷம் வாங்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு ஒரு தலைவர். அவர் நான் நடிகராக அவர் அவர் கூட பயணிச்சிருக்கேன், நடிகரை தாண்டி இங்கே இருக்கிற தொண்டனில் நானும் ஒருத்தேன், அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறேன் மாநாட்டுக்கு. என்னுடைய அவர் என்ன ஒர்க் கொடுத்தாலும் நான் சிறப்பாக செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். பேருக்கு கட்சி ஆரம்பிக்க வந்து தலைப்பில் இருக்காரு, பேருக்கு ஆரம்பித்த கட்சியெலாம் தலைப்பில் இருக்காரு. அதுக்குள்ள தான் தமிழ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு கடைசி படமாக இருக்காது, இது ஒரு கடைசி படமாக சொல்லியிருக்கல தலைவர், அதுக்கு வந்து தண்ணியில் தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி கருத்து. அதாவது இவங்க சொல்றதெல்லாம் எப்படி பாப்பேன், நம்பவே முடியல. என்ன தண்ணியில தான் எழுதிக்கணும். அவங்க பாண்டிச்சேரியில் இருந்ததுனால அவரால் தண்ணியில் எழுதணும் சொல்றாங்க போட்டுருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லை சார், ஒருத்தர் வரவேற்கணும். அவர் வந்தால் தான் அவர் என்ன பண்ண போகிறா என்ன பேச போகிறான் அவர் எதுவும் சொல்லும் போது நீங்களே பேசிக்கிறீங்க, அதுவே எங்களை பவர் தான். ஏன்னா தலைவர் அமைதியாகவே இருக்காரு, நீங்களாம் தான் அவரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அப்போ யார் டெவலப் ஆகிட்டு இருக்கா, தலைவர் தான் டெவலப் ஆகிட்டு இருக்காரு. நிச்சயமாக 27 அப்புறம் தெரியும் அவங்களுக்கான பதில், எல்லாருக்குமே தெரியும். மாநாடு நடத்தலாம் கட்சி நடத்துறது கஷ்டம், மாநாடு நடத்தலாம் கட்சியில் தான் கஷ்டம். அவர் நடிகர் மாநாட்டு கூட்டத்தை கூட்டுவார், கட்சியில் நடத்துறது தான் வந்து. அதான் சொல்கிறேன் சார், ஒரே வார்த்தை, 27 அப்புறம் அக்கா பேச சொல்லுங்க, பார்த்துட்டு பேச சொல்லுங்க. ராணுவ கட்டுப்பாட்டோடு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒர்க் பண்றது ஒரே ஒரு முகத்துக்காக தான், அது தலைவருக்காக தான், ஓகேவா. இன்க்ளூடிங் எனக்கு இவ்வளவு நடிகர்ல எனக்கு கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா எனக்கு பெரிய லக் தான். அது போன வாரம் கிடச்சி இந்த வாரம் அவருடைய பூஜையில் கலந்துக்கிறேன், இதே பெரிய விஷயம். அதுக்கு அண்ணன் தான் தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தலைமைக்கும் தலைவருக்கும் எந்த விதத்திலும் கட்சி தொண்டர்களும் சரி, குறிப்பாக பாலாஜியும் சரி, எந்த விதமான களங்கத்தை ஏற்படுத்த மாட்டோம். அவர் கொடுத்த ஒர்க்கை சிறப்பாக செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். அதாவது இவங்க சொல்கிறதெல்லாம் எப்படி பாப்பேன், நம்பவே முடியல. என்ன தண்ணியில் தான் எழுதிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாலேயும் கடைசி படம் வந்தான்னு சொன்னார், இதுக்கு முன்னால் வரையும் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வருமா நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாலே கடைசி படம்னு சொல்லியிருந்தார், உண்மையா இல்லையா? நான் படம் அவ்வளவா பாக்குறதுல, ஆனா நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் உண்டு, கடைசி படம்னு சொன்னாரு, அப்புறம் ஒரு கடைசி படம் இன்னொன்று என்னமா அது, அதுதான் இல்ல மாநாடு நடத்துறாங்க அதனால அரசியலுக்கு வந்துட்டாங்க, ஆனா கடைசி படமானு தான் நமக்கு தெரியல. மாநாடுக்கு முந்தின கடைசி படம், மாநாடுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம், இல்லைன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு, கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது.